அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு கார்த்திகை மாத ராசி பலன்கள் காண்போம். இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள்: திரு கார்த்திகை தீபம், சூர சம்காரம், எண்ணற்ற சுப முகூர்த்த நாட்கள் வருகிறது, வாஸ்து நாள் வருகிறது. இந்த கார்த்திகை மாதம் என்றாலே அடைமலையும் புயல் மலையும் பொழுகக்கூடிய மாதம். கோச்சார கிரகங்களை பார்க்கும்போது மேச ராசியில் குருபுகான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிறார், மீன ராசியில் ராகுபுகான், கும்பராசியில் சனிபுகான், கன்னிராசியில் கார்த்திகை 13 தேதி வரை சுக்கரபுகான், பிறகு வந்து துலாம் ராசியில் சுக்கரன் ஆட்சி பலம் பெறுகிறார், கன்னிராசியில் கேது. கார்த்திகை மாதம் 1 தேதி துலாம் ராசியிலிருந்து சூரியனும் செவ்வாயும் விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சிகிறார்கள். 2.5 வருடங்களுக்கு பிறகு செவ்வாய் புகான் விருச்சிக ராசியில் ஆட்சி பலம் பெற்று மேற்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். கார்த்திகை மாதம் 10 தேதி விருச்சிகத்திலிருந்து தனுசு ராசிக்கு புதன் பெயர்ச்சியாகிறார். கார்த்திகை மாதம் 1 தேதி புராட நட்சத்திரம் தனுசு ராசியிலிருந்து சந்திர பகவான், திருவோண நட்சத்திரம் மகர ராசி வரும்முறை. 30 நாட்களுக்குண்டான பொது பலனாக மகர ராசி என்பவர்களுக்கு கார்த்திகை மாத ராசி பலன்கள் காண்போம். இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்தவரை பூர்வீக புண்ணியஸ்தானத்திற்கும் தொழிஸ்தானத்திற்கும் அதிபதியான சுக்கர பகவான் இந்த கார்த்திகை மாதம் முதல் 13 நாட்கள் பாக்கியத்திலே 9 வீட்டிலே கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து நீச்ச நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். பெரும்பாலும் மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய பிள்ளை சம்பாதிக்கக்கூடிய வயதில் இருக்கிறார்கள் என்றால் உங்களை விட சற்று கூடுதலாக வருமானம் பொருளீட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைக்கும் தந்தைக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடுகளும் வரலாம். பூர்வீக புண்ணியஸ்தானாதிபதி சுக்கரபகவான் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து நீச்ச நிலையில் சஞ்சாரம் செய்யும்பொழுது உள் உணர்வுகள் மூலம் ஆசிரியர்கள், ஜோதிடர்கள், விஞ்ஞானிகள், கதை எழுதி கொண்டிருப்பவர்கள், கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், ஜொலிக்கும் அமைப்பு மகர ராசி உங்களுடைய பிள்ளைகள் ஜொலிக்கும் அமைப்பு உண்டு. தலைக்கு மேலே வளர்ந்த பிள்ளைக்கே புத்திமதி சொல்கிறேன், அவர்களை வந்து திருத்துறேன் அப்படின்னு அவர்களை வந்து நீங்கள் வந்து அதட்டாதீர்கள். உங்களை விட உங்கள் பிள்ளைகள் சற்று பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்தில் உயரக்கூடிய வாய்ப்பு இந்த கார்த்திகை மாதம் காட்டுகிறது. கார்த்திகை மாதம் 13 தேதி தொழிஸ்தானத்திலே 10 வீட்டிலே சுக்கரபகவான் ஆட்சி பலம் பெற்று குருபகவான் பார்வை பெறும்போது மகர ராசி என்பவர்களுக்கு தொழில் மூலம் வேலையின் மூலம் ஏற்பட்ட நெருக்கடிகள் குறையும். போட்டி பொறாமல் கெட்ட எண்ணம், கண் திருஷ்டி, தொழிலே விளங்கலை, வேலையே கிடைக்கல அப்படின்னு மகர ராசி அன்பர்கள் இந்த கார்த்திகை மாதம் வேதனை பட தேவையில்லை. விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள், பூஞ்செடி வைத்து பூக்கள் பறித்து கொண்டிருப்பவர்கள், பூ வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் சிறப்பு. ஆடு மாடு கால்நடை கோழி வளர்த்து கொண்டிருப்பவர்கள் உபய வருமானம் விவசாயத்தில் இந்த மாதம் சிறப்படையும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் ஜொலிக்கலாம். 10 வீட்டின் அதிபதி ஆட்சி பலம் பெற்று கார்த்திகை மாதம் 13 தேதிக்கு பிறகு மிக சிறப்பாக சஞ்சாரம் செய்கிறார். வருடத்தில் ஒரு மாதம் சுக்கரபகவான் துலாம் ராசியில் ஆட்சி பலம் வரும்போது மகர ராசி என்பவர்களுக்கு மிக சிறப்பான பலன்கள் நடைபெறப் போகிறது. பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகள், தந்தைக்கும் பிள்ளைக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகள் இந்த கார்த்திகை மாதம் கண்டிப்பாக தீரும். ஒரு மகிழ்ச்சியான குடும்ப மகிழ்ச்சி, தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள ஒற்றுமை வந்து கார்த்திகை மாதம் மகர ராசி என்பவர்களுக்கு காட்டுகிறது. லாபஸ்தானாதிபதி 2.5 வருடங்களுக்கு பிறகு 11 வீட்டிலே உபஜய ஸ்தானத்திலே அஷ்டமாதிபதி சூரியனுடன் கூட்டணி சேர்ந்து பாக்கியாதிபதி புதனுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். இந்த கார்த்திகை மாதம் ஒரு அற்புதங்கள் நிகழப்போகிறது. நிலபுல சொத்துக்கள் வழியாக வாக்கியா வரப்பு தடத்து பிரச்சனை, புரிய சொத்துக்கள் வழியாக வழக்கு வில்லங்கம் கோர்ட்டு கேஸு நடந்து கொண்டிருந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் தீர்வதற்கான வழிவகை பிறக்கும். சொத்துக்கள் வழியாக பங்காளியிடம், அண்ணன் தம்பியிடம் சண்டை சச்சரவுகள் இருந்ததெல்லாம் இந்த மாதம் மகர ராசி என்பவர்களுக்கு குறையும் அல்லது முழுமையாக கூட தீர்றதற்கான வாய்ப்புகள் உண்டு. சூரியனும் செவ்வாயும் லாபத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது தன லாபம், எடுத்த காரியம் தொட்ட காரியம் மகர ராசி என்பவர்களுக்கு தன லாபங்களை இந்த கார்த்திகை மாதம் கொடுக்கப் போகிறது. சனிபகவான் 2 வீட்டிலே தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே சனிபகவான், சனிபகவான் பார்வையில் செவ்வாய், செவ்வாய் பகவான் பார்வையில் சனிபகவான். 2 வீட்டிலே சனிபகவான் சஞ்சாரம் செய்வது பெரும்பாலும் வக்கரம் நிவர்த்தி அடைந்து 2 வீட்டிலே சனி சஞ்சாரம் செய்கிறார்.
குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனை மகர ராசி என்பவர்களுக்கு கார்த்திகை மாதம் முதல் தீரும். செவ்வாய் புகான் மேற்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் ஆட்சி பலம் பெற்றுகிறார். செவ்வாய் பார்வையில் சனி, சனி பார்வையில் செவ்வாய் இருக்கும்போது பெரும்பாலும் பாதக பலன்கள் இல்லை. கார்த்திகை மாதத்தில் நீர் ராசிக்காரகன் ஆட்சி பலம் பெறும்போது புயல் மழை பொழியும், மழை வந்து கொஞ்சம் கூடுதலாக வரக்கூடிய வாய்ப்புண்டு. ஏரி குளம் நீர்நிலைகள் கிணறில் கொஞ்சம் நீர்மட்டம் உயரக்கூடிய வாய்ப்பு இந்த கார்த்திகை மாதம் ஏற்படுகிறது. இரண்டாம் வீட்டிற்கு செவ்வாய் புகான் பார்வை எழும்போது மகர ராசி என்பர்கள் பேச்சில் கொஞ்சம் தன்மையாக, பணிவாக, கனிவாக நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வந்து மற்றவர்களுக்கு வாக்கு கொடுத்து விட்டு என்னால் நடக்கும், நான் வந்து உறுதியாக இதை பண்ணித்தரேன் அப்படின்னு நீங்கள் வந்து யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. மகர ராசிக்கு 7.5 நாட்டு சனி நடந்து கொண்டிருக்கிறது. மகர ராசி என்பர்களுக்கு ஒவ்வொரு ராசி பலன்லையும் உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்த வேண்டும். உங்களுக்கு வந்து 7.5 நாட்டு சனி நடக்கிறது. இன்னொரு 2.5 ஆண்டு காலம் குடும்பத்திலே சனி புகான் அமர்ந்திருக்கும் போது மற்றவர்களுக்கு வாக்கு கொடுக்காதீங்க. மற்றவர்கள் பிரச்சனையை தீர்க்கறன்னு முன்னின்று செயல்படாதீங்க. அது வந்து உங்கள் பக்கம் திரும்பிக்கும். அப்புறம் நீங்கள் வந்து வில்லாங்கத்தில் மாட்டிக்கொண்டு சிக்கி சீரழியக்கூடிய சூழ்நிலை மகர ராசி என்பதற்கு வந்துவிடும். 11ஆம் வீட்டிலே கார்த்திகை மாதம் 10ஆம் தேதி வரை புதன் அமர்ந்திருக்கிறார். புத ஆதித்ய யோகம். சத்ருஸ்தானாதிபதி செவ்வாயுடன் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது பெரும்பாலும் நிலபுல சொத்துக்கள் வழியாக ஏற்பட்ட பிரச்சனைத்தையும் கடன் பிரச்சனை இந்த கார்த்திகை மாதம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் வழியாக பத்திரம் பேங்கில் அடமானம் வச்சு லோன் வாங்கினவர்கள், கடன் வாங்கினவர்கள் அந்த கடனை திருப்பி செலுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தந்தையார் பெற்ற கடனை பிள்ளை அடைப்பதற்கான வாய்ப்புகளும் மகர ராசி என்பதற்கு இந்த கார்த்திகை மாதம் காட்டுகிறது. அரசு காரியங்கள் அரசாங்கம் மூலம் நன்மையடையக்கூடிய மாதமாக கார்த்திகை மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு காட்டுகிறது. கார்த்திகை மாதம் 10ஆம் தேதி விரயத்திற்கு 12ஆம் வீட்டிற்கு புதன் அமர்ந்து குரு பகவான் பார்வை பெறும்போது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தேவையில்லாத மனவேதனை மகர ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு முழுமையாக தீரும். 3ஆம் வீட்டிலே ராகு பகவான். இந்த கார்த்திகை மாதம் முதல் மகர ராசி அன்பர்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். தொட்ட காரியங்கள் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் ராகு பகவான் உங்களுக்கு காட்டுகிறார். ராகுவுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் 4ஆம் வீட்டிலே சுகஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். பெரும்பாலும் தாயார் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மாமன் மச்சான்களிடம் சற்று பகை வருவதற்கான வாய்ப்புகளும் குரு பகவான் காட்டுகிறார். இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்தவரை சுக்கர பகவான் மிக பலமாக இருக்கிறார். லாபத்திலே சூரியன் செவ்வாய் கூட்டணி மிகச்சிறப்பாக இருக்கிறது. 2ஆம் வீட்டிலே சனி பகவான் வக்கரம் நிவர்த்தி அடைந்து தனம் வாக்கு குடும்பத்தை பலப்படுத்துகிறார். 3ஆம் வீட்டிலே ராகு அமர்ந்து தொட்டதெல்லாம் பொன்னாக்கக்கூடிய நேரமாக இந்த கார்த்திகை மாதம் முதல் மகர ராசி என்பர்களுக்கு செயல்படுத்த போகிறார்கள். கோச்சார கிரகங்கள் மகர ராசி என்பர்களுக்கு வழிவிட்டது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் நடக்கும்போது நீங்கள் 1-8 வச்சா உங்களுடைய திசா புத்திகள் 3-8 முன்னாடி கூட்டி செல்லும். கோச்சார கிரகங்கள் மகர ராசி என்பர்களுக்கு சாதகமாக இருக்கிறது. முயற்சி செய்யுங்க. செய்யக்கூடிய வேலையும் செய்யக்கூடிய தொழிலும் கண்ணுங்கருத்துமாக உழைத்தாலே பணம் சம்பாதித்து விடலாம், குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்ளலாம், கடனை கட்டிடலாம், கோர்ட்டு கேஸு வழக்கு விளங்கங்களை தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் கோச்சார கிரகங்கள் இந்த கார்த்திகை மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு காட்டுகிறது. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநல கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.